ஆண்டி ஆண்டி யாரு சுதாமா என்ன சுதா இந்த நேரத்துக்கு உங்க அண்ணிதான் வருவா நீ வந்திருக்க ஒன்னும் இல்லை ஆண்டி அண்ணி வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க சமாதானப்படுத்துங்க அவங்க கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்காங்க அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆண்டி ஏ என்னாச்சு இல்லை ஆண்டி அண்ணன் வந்துட்டு அன்னைக்கு வந்து வெட்டிங் டேக்கு வந்து ஆசையாக சாரீ எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து அன்னைக்கு கோவம் வந்துடுச்சு அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு அதனால அண்ணா மனசு கஷ்டப்படல அவர் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தத இவங்க திட்டுறாங்க நீ அதனால நீங்கள் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள சமாதானப்படுத்துங்க ஓஹோ அப்படியா சரி சரி நான் பேசுகிறேன் அன்னிக்கிட்ட சரி சுதா காஃபி குடிக்கிறியா ஐயோ நோ தேங்க்ஸ் ஆண்டி இப்போ தான் நான் டிஃபனே சாப்பிட்டேன் ஆண்டி ஓகே ஆண்டி பாய் பட்டக்கா பட்டக்கா வாராணி இப்போதான் உன் நாத்தனா வந்துட்டு போனா ஓ வந்தாளா வந்திருப்பாளே ஏதாச்சும் சொல்லியிருப்பாளே ஆமாம் ஆமாம் முதல்ல உக்காரு ஆமாம் என்னக்கா சொன்ன நீ சொல்லு பார்க்கலாம் என்ன சொல்லியிருப்பானே துணி மேட்ரு தானே ஆமாம் கரெக்டாக சொல்லிட்ட இத்தனை வருஷம் குப்பை கொட்டியிருக்கேனக்கா இது கூடவா தெரியாது அவன் எதுக்கு எதுக்கு வருவா எதுக்கு எதுக்கு வரமாட்டானு ராணி நீ ரொம்ப சமத்துராணி உன்ன மாதிரி ஒவ்வொருத்தையும் குடும்பத்தை புரிஞ்சிட்டாலே நிறைய விடங்களில் பிரச்சனையே இருக்காது சரி விஷயத்துக்கு வா என்னதான் பிரச்சனை அக்கா உங்களுக்கே தெரியும் என் வெட்டிங் டேவும் என் நாத்தனாரோட பர்த்டேவும் ஒன்றா வரும்னு ஆமாம் தெரிஞ்ச விஷயந்தானே விஷயமே அங்கே தான்க்கா ரெண்டு பேருக்குமே எங்கள் வீட்டுக்கார் துணி எடுத்து கொடுத்தாக்கா ஆனால் ஒவ்வொரு வருஷமும் என்ன தான் அவர் துணி எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு எப்போவுமே எனக்கு எடுத்து கொடுக்குற துணி மேலேயே தான் அவளுக்கு கண்ணு இருக்கும் ஆமாம் ராணி நானும் நிறைய விடுங்களில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விஷயம் பார்த்தா சின்னது தான் ஆனால் அதை பெரிய பிரச்சனையாகிடுவாங்க உங்களுக்கே தெரியுங்க்கா எங்கள் வீட்டுக்கார் நல்லா ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவார் அவள் வயசுக்கு தகுந்த மாதிரியும் அதே சமயத்தில் அவளுக்கு எது போட்டால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி எடுப்பார் அதே மாதிரி எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு ஏற்ற மாதிரி அவர் எடுத்து கொடுப்பார் ஆமாம் கரெக்டு தான் எங்கள் மாமியார்கிட்ட போய் இவள் புலம்பிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அதுதான் சூப்பராக ஒரு ட்ரிக்ஸ் பண்ணேன் அதுதான் வந்து இங்கே உங்ககிட்ட வந்து புலம்பிகிட்டு போயிருக்கிறான் என்ன ராணி புதுசு புதுசாக ஏதாவது சொல்கிறேன் வர வர ரொம்ப ட்ரிக்ஸ் எல்லாம் நீ ஜாஸ்தி யூஸ் பண்ணுற போல இருக்கு ஆமாக்கா நாளுக்கு நாள் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரிக்ஸும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி மாற்றி 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 ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாக்கா ஸ்மூத்தாக குடும்பம் போவோம் ஒரே மாதிரி பிளான் பண்ணாலாம் எதுவுமே நடக்காதுக்கா ஸோ வெரைட்டி வெரைட்டியாக நம்ம டிஷ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ரிக்ஸும் வெரைட்டி வெரைட்டியாக தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதே யோசிச்சு யோசிச்சு என் தலையில் இருக்க பாதி முடி கொட்டிடும் போல இருக்கு சரி என்ன தான் பண்ணணும் நீ ஒன்றும் இல்லைக்கா சும்மா நாச்சுக்கும் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார சண்டை போடுற மாதிரி நான் கத்தி பேசிகிட்டு இருந்தேன் பெட்ரூமில் அதாவது எப்போ பாரு உன் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு படி மேலே தான் நீ எடுத்து கொடுக்குற எனக்கு மட்டும் எப்போ பாரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக தான் நீ எடுத்து கொடுக்குற ஆச்சோ போச்சோ நான் அப்படி இப்படின்னு நான் கத்திகிட்டு இருந்தேன் அடிப்பாவி அந்த லூஸ் அதை உண்மை நம்பிட்டு அதுக்கு ஒரே சந்தோஷம் அதோடய ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு நான் அதை பார்த்து போராவப்படுறேன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட வந்து நல்ல பொண்ணு மாதிரி பிட்டை போட்டிருக்கு எப்படி நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்கள அதனால் நீங்கள் உங்களை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பா அதுதானக்கா எக்ஸலண்ட் ராணி எப்படி ராணி இப்படியெல்லாம் நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை நீ மட்டும் அரசியல் இருந்தேன்னு வச்சுக்கேன் எங்கேயோ போயிருப்ப அக்கா குடும்பமும் ஒரு அரசியல் மாதிரி தான்க்கா இதில் ஜெயிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தோக்குறவங்க கொஞ்சம் பேர் அழகாக பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக கொண்டு போகலாம் லைஃபே ஒரு பிக் பாஸ் மாதிரி தானேக்கா அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படியும் அப்படி தான் குடும்பத்துலேயும் இருக்குது அதை நம்ம எப்படி ஜெயிக்கிறோன்றதுல தானே இருக்குது அக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைங்க எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே இருக்குதுக்கா ஒவ்வொரு சமயமும் ஹீரோயின் மாதிரியும் ஒவ்வொரு சமயம் வில்லி மாதிரியும் ஒவ்வொரு சமயம் கேடி மாதிரியும் ஒவ்வொரு சமயம் காமெடியன் மாதிரியும் அவங்களுக்குள்ள பல கேரக்டர் இருக்குது ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள எப்படி நடத்துகிறாங்கன்றதை பார்த்து தான் அந்தந்த கேரக்டர்ஸ் வெளியில் வரும் ஒத்துக்கிறீங்க தானே ராணி 100% ஒத்துக்கிறேன் கண்மணிகளே வீட்டின் பெண்மணிகளே நீங்கள் ஒத்துக்கிறீங்களா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுறீங்களா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்